இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, விஜிபி யுனைடெட் கிங்டம்க்கு தாங்க வந்திருக்கோம். குளுமணாலிக்கு போனோம் தாங்க ஆசை அடிக்கிற வெயிலுக்கு. பட் ஆனா போக முடியாது அப்படின்னு சொல்லி என் பேக்கை பலார்னு அடிச்சு சொல்லுச்சு. ஏன்னா அதை செக் பண்ணும் போது ஜீரோ பேலன்ஸ்ல இருந்தா அது அப்படி தானே சொல்லும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற குளுமணாலிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி வந்த பிளேஸ் தான் விஜிபி ஸ்னோ வேர்ல்ட். சூப்பரா இருந்ததுங்க, சான்ஸே இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. குளுமணாலி போயிருந்தாலுமே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இது முன்னாடி நான் குளுமணாலியை விசிட் பண்ணதே இல்லை. உள்ள என்ட்ரானோன்னு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வேற உலகத்துக்குள்ள வந்த மாதிரி அப்படியே ஒயிட் ஸ்னோல ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல்ல கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துட்டு நம்ம தான் ஏறி போய் ஸ்வைப் பண்ணி வரணும். ஏறி போறேன் போயிட்டே இருக்கேன். பிகாஸ் பாக்கிறதுக்கு சின்னதாக தான் இருக்கும், ஆனா ஏறும் போது கொஞ்சம் லாங் ஸ்டெப் தாங்க இருக்கு. ஆனா சறுக்கிட்டு வர ஃபீல் வேற லெவல்ல இருந்தது. அந்த அண்ணன் ஏறி உக்காந்தோன்னு சொன்னாரு, மா ஏறி உக்காந்தோன்னு காலை தூக்கிட்டு தாமா போகணும், அப்பதாம்மா ஸ்பீடா போவேன்னு. நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேனே கடைசி வரலாம். ஏன்னா அவர் சொன்னதை நான் எங்க கேட்டேன், பிகாஸ் உங்ககிட்ட நான் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுல தான் குறிய திரும்பிட்டே இருந்தேன் கேமரா சைடா. ஸோ அதனால சொல்லவே இல்லை. டேட்டா பபாய்ன்னு சொல்லிட்டு காலை வச்சா, ஐயோ இது நடா வீரனுக்கு வந்த சோதனை, விழுந்து வாரி ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர மாட்டோம் போலயே, சம்மர் சீசன்ல வேற அடிப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேண்ணா நீங்க சொல்றதை நான் கேட்கறேன், போன் இருக்கு உனக்கு எதுவும் ஆகாதுல்ல அப்படின்னு அவர்கிட்ட 100 வாட்டி கேட்டுட்டு உட்காந்தாச்சு. ரெண்டு சைடு பிடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கெட்டியமா பிடிச்சிக்கணும். காலை தூக்குமா தூக்குமான்னு சொன்னாரு. நான் உங்களுக்கு பாய் சொல்றதுலயே குறியா இருந்தேன் தவிர காலை கடைசி வரல தூக்கவே இல்லை. எப்படியோ போய் தொலை அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி தள்ளி விட்டார். ஓகே ஜாலியா ஒரு ஸ்விங் போயிட்டு வந்தாச்சு. இன்னொரு பையன் நின்றுட்டு பிடிச்சிட்டு, இறங்குமா போதும் நீ ஆடின ஆட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. சரி அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை, நிறைய வாட்டி நம்மளால எத்தனை வாட்டி மேலே ஏறினாலும் அவங்க கூட்டிட்டு போவாங்க. இது சில்ட்ரன்ஸ்க்காக சின்ன க்ளூ மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்குள்ள போகும்போது லைட்டா வார்மா இருந்தது. ஏன்னா அந்த குளிர் பாத்தீங்கன்னா, நான் உள்ள என்டர் ஆகும் போதே நான் இந்த கோட்டை போட மாட்டேன், ஆல்ரெடி ஜர்க்கின் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு வீரமா வசனம் பேசிட்டு போனேன். மா உன் வீர வசனம்லாம் இருக்கட்டும், நீ ஜர்க்கினை போட்டுட்டு போ, இல்ல கையில எடுத்துட்டாச்சு போ, உள்ள போனா உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். அந்த அக்கா என்னை வார்ன் பண்ணி அனுப்புனாங்க. உள்ள வந்த பிறகுதான் தெரிஞ்சது ஜர்க்கின் போட்டு, ஜர்க்கினுக்கு மேல இந்த ஓவர் கோட்டமே போட்டிருந்தேன், இந்த ஸ்னோக்கு கொடுத்துருந்த கோட்டுமே போட்டிருந்தேன். இது ரெண்டுமே போடலன்னா என்ன ஏற்பனே தெரியல. இது ரெண்டுமே போட்டு கூட என்னோட நோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருந்தது. இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, டிஜே மியூசிக்ஸ் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. என்னால் ஆர்வம் தாங்க முடியல, எனக்கு வேற உலகத்துக்குள்ளே வந்த ஒரு ஃபீல்லே இருந்தது. இந்த மாதிரி ஆர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் போயிட்டு பார் இதே மாதிரி நான் போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மங்கி சங்கி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி கொடுத்தனான்னு தெரியல, பட் ஐம் ட்ரைங் டு டூ சம்திங். அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். எட்டி பார்த்து இந்த அக்கா கோச்சிக்க போதேன்னு சொல்லி இந்த அக்கா மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், அந்த அக்கா கோச்சிக்க போதேன்னு அந்த அக்கா கிட்டையும் போய் நின்றுட்டு இருந்தேன். ஃபைனலி வழக்கி விழாம வீடு வந்து சேர்ந்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா சைடும் சுத்தி பார்த்துட்டு ஃபைனலி நான் வந்து நின்றுட்டேன். நான் சும்மா தாங்க டான்ஸ் ஆடினேன், நான் ஆடினதை கேமரால பாத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க உண்மையாகவே ஒரு 2-3 மினிட்ஸில் பாட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க, லைட் செட்டிங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்னோவோட ஃபுல்லாக விளையாடிட்டு இருந்தேன். அந்த குட்டி பாப்பாவும் நம்மளோட வந்து ஜாயின் பண்ணி விளையாடிட்டே இருந்தேன். சாங் பார்த்தீங்கன்னா நல்ல வைபான சாங்காக போட்டிருந்தாங்க. நான் வந்து கரெக்டாக 4 to 5 அந்த ஸ்லாட் போயிருந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா 1 hour இந்த கேம் வந்து நம்ம உள்ளே போகலாம், 5 to 6, 6 to 7 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ, அதுக்கப்புறம் பக்கத்தில் 3D செக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, அண்ட் ஃபாரஸ்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது, காட்டுப்பகுதி மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. இது மூணுமே சேர்த்து ஒரு பர்சனுக்கு 900 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் பேக்கேஜோட டீட்டெயில்ஸ். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பயங்கரமாக வைப் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்ற அளவுக்கு டான்ஸ்லாம் பண்ணி செம்மையாக சம்மரை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே போயிருந்தேன். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன மறந்து நான் டான்ஸ் ஆடினேன், ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்தது. சம்மருக்கு கிட்ஸை எங்கேயாச்சும் கூட்டு போகணும், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை லவ்வரையோ எங்கேயாச்சும் கூட்டு போய் சில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸ் தாங்க இது. கண்டிப்பாக போனீங்கன்னா வேற ஒரு உலகத்துக்கு போன ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். நான் ஏன் இவ்வளோ சர்ப்ரைசிங்காக சொல்கிறேன்னு நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கே புரியுங்க. நல்லா ஃபைன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சைனிங் ஆஃப் சௌந்தர்யராஜேந்திரன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு டான்ஸ் ஆடி நீங்களுமே என்னை டேக் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டாட்டா பபாய். என்னால் வைப் தாங்கவே முடியலைங்க, ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுறேன். அதுக்கப்புறம் சில பல கிளிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கேமராமேனை அடிச்சு நவுத்திட்டு அப்படியே கிளம்பிட்டோம். டாடா பபாய், வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ்.